வள்ளுவெருமானின் குரலுக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிலை இல்லாத காரியத்தை செய்து அதையே நம்பிக்கை வைத்து கடைசி சாகுற மட்டும் கற்பனை உடனே சேர்த்துக்குவான். அப்ப வள்ளுவன் என்ன சொல்றான், சிற்றினம் சேராமை, சிற்றினம் அஞ்சும் பெருமை, சிறுமைதான் சுற்றமான் சூழ்ந்துவிடும். பெரியோர்கள் இயல்பு சிறிய சிற்றோர், இது போன்ற குணக்கேடுகள், மனது பட்டசிகிறவர்கள், பாவ புண்ணிய இல்லை என்பவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், நல்வினை தேவனை புண்ணிய பாவம் தூக்கியறா நல்கா சம்பர் அனுபவிக்க வேண்டதாம், மது மாமிசம் மது மங்கையில் உடண்டு அதிலேயே மிதந்து கிடப்பு, இதே தாண்டா இன்னைக்கு உலகம் என்று சொல்லவிடும் தொடர்பு வைத்துக்கூடாது, வைத்துக்கொள்ளக்கூடாது. வைத்துக்கொண்டால் நிச்சயமாக அவருடைய செயல் ஒரு நாள் வீண் போகும். இந்த துறையை வருகின்ற மக்கள் அது மாதிரி மக்களோடு பழகி ஒரு நாளை வீண் அடைத்து விடுவார்கள். அதான் பெரிய அது போன்ற கதையில் சொல்ல சிற்றினம் அஞ்சும் பெருமை, இது போன்றது நல்வினை தீவினை இல்லை என்று சொல்லுகிற மக்களை அஞ்சுவார்கள். ஏன் அஞ்ச வேணுமா, ஏன் அஞ்சுவார் என்றால் மீண்டும் பிறவி காரணமாகும் இவருடைய தொடர்பு. சிற்றினம் அஞ்சும் பெருமை, இது போன்றவர்களிடம் அஞ்சுவார்கள். அஞ்சுதுலாம் பயப்படுவார், அவன்கிட்ட போகாது பேசாதே, நிச்சயம் உன்னை மாசுபடுத்திடுவான். அஞ்சும் பெருமை, சிறுமை தான் சுற்றமாய் சூழ்ந்து விடுனான். சிறுமை என்ன, சிற்ற சராசரி மக்கள் அது கீழ் கிடைக்கிறது, மனதப்பட்டில் செஞ்சிட்டே இருப்பான். அவன் என்ன செய்வான், தகாத உறவு, இவன் கஞ்சாட்டி போவன், கஞ்சா கூடிய கஞ்சா பயன்படுத்தவனாக்கா கஞ்சா அடிக்கணும்னு போவான். ஆக மாமி சாப்பிட்ற மாமி சாப்பிட்டு போடுவான், மது சாப்பிட மது சாப்பிட்றன்னு போவான். அது மாதிரி உள்ள தொடர்பு வைத்துக் கொள்வான். அது வினைக்கோளார் அல்லது பழக்கத்தோசம் அந்த மரப்பு அப்படின்னு சொல்லிவிடுவான். அவன் என்ன செய்வான், அது போன்ற மக்களும் நெருங்கி பழக ஆரம்பித்து விடுவான். பெரியவர்கள் பழக மாட்டார்கள். ஏன் பழக மாட்டார்னா, இனியொரு மீண்டும் பிறவி வந்து ஒன்று அஞ்சுவார்கள். இவனோடு தொடர்பு வைத்து கொண்டால் இவன் பாப புண்ணியலே என்பான், மீண்டும் பிறவி வரும், ஆகவே இவன் தொடர்பு அற்று போக வேண்டும், அவன் நெருங்கக்கூடாது என்று ஒதுக்கிக் கொள்வார்கள், அஞ்சுவார்கள், பயப்படுவார். அவன் ஆற தெளிவு கொள்வான். அது மாதிரி மக்களும் நெருங்கி பழகுவான், பழகி மூட்டை கட்டிவான், பாதம் போட்டுவான். இது அவனுடைய இயல்பு. அப்போ சமுதாயத்தில் சமூக சான்றோர்கள், சராசரி மக்கள், கீழ்கடைகள், மேலான மக்கள், நான்கு வகையாக பிரிக்கலாம். அப்போ மேலான மக்கள் ஆக வேண்டுமென்றால் இதுதான் முறை. இப்போ நம்ம இருக்கிறோம், பல வகையான குற்றம் செய்திருப்போம், ஆகவே பெரியோர்கள் தொடர்பு வைத்துக்கிறோம். இதனால் வரையிலும் இந்த தேதி வரையிலும் நான் குற்றம் செய்த பாவிதான், நீரோ குற்றமற்ற பெருந்தகையாளர், உன் திருவடியை பூஜை செய்கிறேன், என்னை ஏற்று அருள் செய்வனுங்கிட்டால் அவன் பெருமைக்குரிய அவனாகும், இல்லை என்றால் அவன் இடத்துக்கு வர முடியாது, எப்படி செய்தாலும் திருவருள் துணை இல்லாமல் முடியாது. ஆக ஜென்மத்தை கடைத்திட்டுவதற்கு ஒரு ஜென்மத்தை கடைத்திட்டுவது என்று கேட்டான், வினையற்ற ஊற்று, மீண்டும் பிறவியில் மீண்டும் பிறக்கக்கூடாது. மீண்டும் பிறந்தால் அவன் ஜென்மத்தை கடைத்திட்டு பிறக்கலாம், புண்ணியவனாக இருந்து புண்ணியவனாக இருந்தால் குற்றம் இல்லை, மறுமை இன்பம்னு சொல்லுவான். ஆக வள்ளுவன் என்ன சொல்கிறான், அவன் சிறியோர் இயல்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.